முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஓட்டப்பந்தய சிறுவன் ஒருவன் இருந்தான். வெற்றிகளின் மீது அவனுக்கு தீரா பசி. அவனை பொறுத்தவரையில் வெற்றிகரமான வாழ்க்கை என்பது அவன் பெறும் வெற்றிகளை வைத்துதான் அளவிடப்படுகிறது. ஒரு நாள் அவன் ஊரில் நடக்கவிருந்த ஓட்டப்பந்தயத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தான். அவனுடன் மற்ற இரண்டு சிறுவர்களும் தயாராகி கொண்டிருந்தார்கள். பந்தயத்தை காண ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அந்த சிறுவனை பற்றி கேள்விப்பட்டு பார்ப்பதற்கு எல்லாம் கற்று தெளிந்த ஒரு ஞானி போல் தெரிந்த ஒரு முதியவரும் அந்த கிராமத்திற்கு பந்தயத்தை காண வந்திருந்தார். ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தவுடன் அந்த சிறுவன் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு வேகத்தில் பாய்ந்து சென்றான். வலிமையுடனும் உறுதியுடனும் ஓடிய அவன் வெற்றி கோட்டை முதலில் வந்தடைந்தான். கூடியிருந்த கூட்டம் மகிழ்ச்சியில் ஆரவாரமிட்டது. கை தட்டி அந்த சிறுவனை பாராட்டியது. ஆனால் அந்த முதியோரிடம் எந்த சலனமும் உணர்ச்சியும் இல்லை. அமைதியாக இருந்தார். அந்த சிறுவன் தன் மீது பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொண்டான். அந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமானவனாக கருதினான். அடுத்து இரண்டாவது பந்தயம் ஆரம்பமானது. அந்த சிறுவனுடன் இந்த முறை இரண்டு புதிய ஆற்றல் மிகுந்த வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த முறையும் அந்த சிறுவன் முதல் ஆளாக வந்தடைந்து வெற்றி பெற்றான். கூட்டம் மறுபடியும் மகிழ்ச்சியில் ஆரவாரமிட்டது. கைத்தட்டி அந்த சிறுவனை பாராட்டியது. சிறுவன் மீண்டும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைந்தான். ஆனால் அந்த முதியவரிடம் எந்த சலனமும் உணர்ச்சியும் இல்லை. அமைதியாகவே இருந்தார். ஆனால் அதே நேரம் அந்த சிறுவன் கூட்டத்தை பார்த்து, வேறு யாரும் பந்தயத்திற்கு வருகிறீர்களா என்று கேட்டான். இப்போது அந்த முதியவர் மைதானத்திற்கு இரண்டு நபர்களை கூட்டி வந்து இவர்களுடன் போட்டியிடு என்றார். அந்த இரண்டு நபர்களில் ஒருவர் உடல்நலமற்ற வயதான பெண், மற்றொருவர் கண் பார்வையற்ற ஆண். அவர்களை பார்த்த அந்த சிறுவன், என்ன இவர்களுடன் போட்டியிட வேண்டுமா? முடியாது என்றான் ஏளனமாக. ஆமாம், போட்டியிடு என்றார் அந்த முதியவர். பந்தயம் ஆரம்பித்தது. அந்த சிறுவன் மட்டுமே வெற்றி கோட்டை அடைந்திருந்தான். மற்ற இருவரும் ஆரம்ப இடத்திலேயே இருந்தார்கள். ஆனால் சிறுவன் தன் கைகளை உயர்த்தி வெற்றி களிப்பை வெளிப்படுத்தினான். இந்த முறை கூட்டம் எந்த ஆரவாரமும் செய்யவில்லை, ஆர்ப்பரிக்கவும் செய்யவில்லை. அமைதியாக இருந்தது. என்ன நடந்தது? ஏன் யாரும் ஆரவாரம் செய்யவில்லை என்று அந்த முதியவரிடம் கேட்டான் சிறுவன். அதற்கு அவர், மீண்டும் ஓடு, ஆனால் இந்த முறை நீங்கள் மூன்று பேரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் அந்த வெற்றி கோட்டை அடையுங்கள் என்றார். சிறுவன் அந்த இரண்டு போட்டியாளர்கள் நடுவில் சிறிது நேரம் நின்று யோசித்துவிட்டு அவர்களின் கைகளை பிடித்துக் கொண்டான். போட்டி ஆரம்பித்தது. சிறுவன் அவர்களின் கைகளை பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். மிக மெதுவாகத்தான் நடக்க முடிந்தது. அவன் தன் வாழ்நாளில் அவ்வளவு மெதுவாக நடந்ததில்லை. ஆனால் நடந்தான். மூவரும் வெற்றி கோட்டை ஒன்றாக வந்தடைந்தார்கள். இந்த முறை கூட்டம் பன்மடங்கு மகிழ்ச்சியில் ஆரவாரமிட்டது. கைத்தட்டியது, பாராட்டியது. அந்த முதியவர் ஒரு சிறிய புன்னகையுடன் தன் தலையை அசைத்தார். அந்த சிறுவன் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைந்தான். அதே நேரம் அவன் அந்த முதியவரிடம், இந்த கூட்டம் யாருக்காக இப்படி ஆர்ப்பரிக்கிறது என்று புரியவில்லை. எங்கள் மூவரில் யார் வெற்றியாளர் என்று கேட்டான். முதியவர் சிறுவனின் கண்களை உற்று பார்த்து அவன் தோள்களை கைகளை வைத்து மெதுவாக பதிலளித்தார். சிறுவனே, இந்த பந்தயத்தில் நீ பெற்ற வெற்றி மற்ற எல்லா பந்தயத்திலும் பெற்ற வெற்றிகளை விட மிகப்பெரியது, மகத்தானது. அதேபோல் இந்த கூட்டத்தின் ஆரவாரமும் பாராட்டும் எந்த ஒரு வெற்றியாளருக்கானதும் இல்லை என்றார். அது உண்மைதான் இல்லையா? நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் எதற்காக ஓடுகிறீர்கள்? வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கைக்காக மட்டும்தானா? ஜெயிப்பது மட்டும்தான் வெற்றிகரமான வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை எனும் ஓட்டப்பந்தயத்தில் உங்களின் போட்டியாளர் யார்? நீங்கள் உங்களின் போட்டியாளர்கள் எல்லோரையும் வென்று கொண்டே இருந்தீர்கள் என்றால் விரைவில் உங்களின் வெற்றிகள் யாராலும் பாராட்டப்படாமல் போகலாம். முடிவில் உங்களின் வாழ்க்கையை திரும்பி பார்த்து உங்களுக்கு அருகில் ஓடி வந்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் நலிந்தவர்களாகவோ
வறியவர்களாகவோ வயதானவர்களாகவோ இருந்திருந்தால் நீங்கள் அவர்களின் வெற்றி கோட்டை அடைய துணை நின்றீர்களா? எல்லோரும் ஒன்றாக வெற்றி அடைந்தீர்களா? ஏனென்றால் அதுதான் ஒரு மிகச்சிறந்த வெற்றி ஓட்டமாக இருக்க முடியும். ஆகையால் இந்த வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுவோம். வெற்றி பெற்றோமா என்பது முக்கியமில்லை, ஆனால் எப்படி ஓடினோம் என்பதுதான் முக்கியம். நன்றி.